டேவிட் லிவிங்ஸ்டன் 1813 ஆண்டு மார்ச் மாதம் 19 நாள் ஸ்காட்லாந்தில் பிறந்தார். ஏழை குடும்பத்தில் பிறந்த அவர் உண்மை கிறிஸ்தவர்களான அவரது பெற்றோரிடமிருந்து சகலவித நல்லொழுக்கங்களையும் கற்றுக்கொண்டார். சிறு வயதிலேயே வேதத்தை நன்றாய் ஆழ்ந்து படிக்கும் வழக்கமுடையவர். குடும்ப வறுமையின் காரணமாக பள்ளிக்கு சென்று கற்க முடியாத நிலையில் தன்னுடைய 10வது வயதிலேயே பஞ்சாலையில் வேலைக்கு சேர்ந்தார். வேலை செய்யும் போதே லத்தீன் மொழி புத்தகத்தை படித்து கற்று தேர்ந்தார். அதோடு கூட கிரேக்க மொழியையும் மருத்துவத்தையும் கற்றார். இவை எல்லாவற்றை காட்டிலும் வேதத்தை வாசிப்பதிலும் தியானிப்பதிலும் அதிக ஆவலுள்ளவராய் இருந்தார். ஒழுக்கமுடனும் அர்ப்பணிப்புடனும் வாழ்ந்து வந்த லிவிங்ஸ்டன் தன்னுடைய 20வது வயதிலே இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை முற்றிலுமாக மிஷனரி பணிக்கே ஒப்பு கொடுத்தார். I have got a letter from Robert in the morning. Dear David Livingstone, hope you are doing good. I am doing great by the grace of God. உங்களது கடிதம் எனக்கு கிடைத்தது. அதை படித்தபோது கர்த்தருக்குள் மிகவும் சந்தோஷம் அடைந்தேன். நீங்கள் உங்களது வாழ்க்கையை மிஷினரி பணிக்கு அர்ப்பணித்ததை அறிந்து கர்த்தரை துதிக்கிறேன். நீங்கள் சீனாவிற்கு மிஷினரியாய் போக பிரயாசப்பட்டதையும் ஆனால் அங்கு நடக்கின்ற உள்நாட்டு போரினால் உங்களது பிரயாணம் தடைப்பட்டதையும் நான் அறிந்து கொண்டேன். சோர்ந்து போகாமல் ஜபத்திலே தரித்திருங்கள். நான் இங்கு ஆப்பிரிக்காவில் மிஷினரியாய் பணி செய்து கொண்டிருப்பது நீங்கள் அறிந்தது. இங்கு அநேக ஆத்துமாக்கள் உண்டு. அவர்களுக்கு ஆண்டவரது வார்த்தையை அறிவிக்க இன்னும் ஏராளமான மிஷினரிகள் தேவை. எனவே நீங்கள் ஜபம் செய்து ஆண்டவர் சித்தத்தை அறிந்து இங்கு ஆப்பிரிக்காவிற்கு மிஷினரியாய் வர உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். Yours in Christ, Robert Mukhan. Lord, மிஷினரியா போகின்ற விருப்பம், பட் இந்த காரியத்தில் ப்ளீஸ் லெட் மீ நோ யுவர் வில் லார்ட். அநேக ஆத்துமாக்கள் உண்டு, ஏராளமான மிஷினரிகள் தேவை. அநேக ஆத்துமாக்கள் உண்டு, ஏராளமான மிஷினரிகள் தேவை. லார்ட், ப்ளீஸ் லெட் மீ நோ யுவர் வில். ஆண்டவரே, இந்த காரியத்தில் உங்க சித்தம் எதுவோ எனக்கு வெளிப்படுத்துங்க. ஆண்டவரே, இவ்வாறாக டேவிட் லிவிங்ஸ்டன் கர்த்தரின் சித்தத்தை அறிந்து ஆப்பிரிக்காவிற்கு செல்ல ஆயத்தப்படுகிறார். அவர் தென்னாப்பிரிக்காவின் கேப்டவுன் நகருக்கு வந்தடைந்து அங்கிருந்து 700 மைல்கள் காலை வண்டியில் பிரயாணம் செய்து ராபர்ட் மொஃபர்ட் தங்கியிருந்த இடத்திற்கு போய் சேர்ந்தார். வெல்கம் லிவிங்ஸ்டன், வெல்கம் டு ஆப்ரிக்கா. இங்கே இங்கே மிஷினரியாக வந்தது ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ராபர்ட், தேங்க்யூ. இந்த ஜனங்களை பற்றியும் இந்த ஊழியத்தை பற்றியும் எக்ஸ்பிளைன் பண்ணி என்னை என்கரேஜ் பண்ணதுக்காக ரொம்ப நன்றி. அதே போல் ஐம் ஸோ ஈகர் டு சர்வ் திஸ் பீப்புள். ஐம் ஸோ கிளாட் அபவுட் யுவர் ஈகர்னஸ். நாங்கள் நிச்சயமாக உங்களை அந்த மக்கள்கிட்ட கூட்டு போகிறேன். இது நம்ம தேசம் போல இல்லை, இந்த முட்களும் காடுகளும் கொஞ்சம் வித்தியாசமான இடம். டேக் சம் ரெஸ்ட். ஓகே. இருண்டு கிடக்கிற ஆப்பிரிக்காவிற்கு தன் மூலமாய் தேவன் ஒளியேற்ற சித்தமாக இருக்கிறார் என்று உணர்ந்து கொண்டு அநேக மக்களை சந்தித்து சுவிசேஷ பணியில் ஈடுபட்டார்.
வடப்பகுதியில் அங்கே வனாந்திரம் இருக்குமே, நீங்கள் அதை கடந்து போகணுமே. இது வரைக்கும் அங்கே அதை யாருமே கடந்து போனதே இல்லையே. நோ ராபர்ட், ஐ ஹாவ் டு கோ, ஐ நீட் டு மீட் தோஸ் பீப்புள். நான் அந்த ஜனங்களுக்கு இயேசு அனுப்பி சொல்லணும் ராபர்ட். ஓகே லிவிங்ஸ்டன், நீங்கள் ஆண்டவருக்காக இவ்வளோ வைராக்கியமாக இருக்கிறத பார்த்து நான் ஆண்டவரை துதிக்கிறேன். God will strengthen you and I will surely pray for you. இவ்வாறாக லிவிங்ஸ்டன் ஆப்பிரிக்க மக்கள் மேலுள்ள பாரத்தினால் தன் முன் சவாலாக இருந்த வனாந்திரத்தில் தன் பிரயாணத்தை தொடங்கினார். அந்த 300 மைல் பிரயாணத்தில் அநேக முறை தண்ணீர் இல்லாமல் கஷ்டப்பட்டார். Lord, please strengthen me to cross this. ஆண்டவரே, இதை கடக்கிறதுக்கு நான் பலப்படுத்துங்க என்றாலும் மனதை தளரவிடாமல் தொடர்ந்து முன்னேறினார். இப்படியாக அந்த இடத்தை சென்றடைந்தார். இன்னும் ஆப்பிரிக்காவில் அநேக இடங்களுக்கு சென்று ஆண்டவருடைய ஊழியத்தை நிறைவேற்றி வந்தார். இப்படியாக ஆண்டவரின் ஊழியத்தின் மேல் உள்ள வாஞ்சையினாலும் ஆத்தும பாரத்தினாலும் தான் உயிர் வாழ்ந்த நாட்கள் எல்லாம் ஆப்பிரிக்காவில் உள்ள ஜனங்களுக்காகவே வாழ்ந்து கர்த்தருக்குள் தன் ஓட்டத்தை முடித்தார். டேவிட் லிவிங்ஸ்டன் அவளுடைய வாழ்க்கையில் நடந்த சில சம்பவங்களை நீங்கள் இப்போ பார்த்தீங்கல்ல, அதை பார்க்கும் போதே எவ்வளோ உணர்ச்சிகரமாக இருந்ததில்ல. ஆண்டவருக்காக மக்களுக்காக ஆத்தும பாரத்தோடு அவர் எவ்வளவு மைல் பிரயாணம் பண்ணி அவர் ஆண்டரோட ஊழியத்தை நிறைவேற்றினார் அப்படின்னு அவர் வாழ்க்கையில் நடந்த சில சம்பவமே நம்மளுக்கு ரொம்ப வந்து ஆச்சரியமாக இருந்ததில்ல. வனாந்தரத்தில் தண்ணி இல்லாமல் அவர் அநேக மைல் வந்து நாட்கள் அவர் பிரயாணம் பண்ணி ஆண்டவருக்காக ஊழியத்தை நிறைவேற்றினார். இப்போ இதில் பார்த்த சம்பவம் எல்லாமே கொஞ்சம்தான், இதை காட்டிலும் அவர் அதிகமாக ஆண்டவருக்காக அவர் பாடுபட்டார், ஆத்தும பாரத்துக்காக அலைந்து திரிந்தார். அதில் ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். என்ன தெரியுமா, டேவிட் லிவிங்ஸ்டன் ஆப்பிரிக்காவில் இருக்கும்போது அங்கே எல்லாமே காடு முட்பகுதிகள் நிறைந்த இடமா தான் இருக்கும். அங்கே வந்து எல்லா விலங்குகளுமே அங்கே வந்து உள்ளே வந்து மக்கள் தங்கியிருக்க இடத்துக்கு வரும். அதுவும் சிங்கம், அதாவது லயன் வந்து வருமா. அப்போ வந்து ஒரு வாட்டி அந்த சிங்கத்தினால அவர் தாக்கப்பட்டு அவருடைய கையில் வந்து காயம் ஏற்பட்டது. அவருடைய முடிவு பரியந்தம், அதாவது அவரோட லாஸ்ட் வரைக்குமே அந்த கையில் அந்த காயம் வந்து ஒரு அடையாளமாகவே இருந்தது. இது மாத்திரம் இல்லை, அவர் ஆப்பிரிக்கா தேசத்தில் இருக்கும்போது 31 டைம்ஸ் வந்து கொள்ளை நோயினால், அதாவது விஷ காய்ச்சலினால் வந்து அவர் பாதிக்கப்பட்டாராம். உருவமே தெரியாத அளவுக்கு அவர் மாறினாராம். அவருடைய சொந்த நாடான அந்த ஸ்காட்லாண்டுக்கு அவர் திரும்பி அவர் மனைவி பிள்ளைகளை பார்க்க போகும்போது என்ன தெரியுமா, அவங்க மனைவிக்கே வந்து அவர் அடையாளம் தெரியலையா, அப்படி வந்து அவருடைய உருவமும் அவருடைய தோற்றமும் மாறி இருந்துதான். அவங்க பிள்ளைங்களால் கூட அப்பாவை கண்டுபிடிக்க முடியலையா. அப்படி ஆண்டவருக்காக வைராக்கியமாக அவர் உழைத்தாரு. அது நிமித்தம் என்ன தெரியுமா நடந்தது, அந்த ஆப்பிரிக்காவே ஆண்டவருடைய எழுப்புதலை வந்து கண்டது. அந்த தேசம் எழுப்புதல் அடைகிறதுக்கு, இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்கிறதுக்கு இந்த டேவிட் லிவிங்ஸ்டன் ஒரு முக்கியமான காரணமாக இருந்தார், பிரதானமான ஒரு காரணமாகவும் அவர் இருந்தார். அது கூட அவர் மரணம் எப்படிப்பட்ட மரணமாக இருந்தது தெரியுமா, அவர் கடைசி நிமிஷம் வரைக்கும் அந்த ஆப்பிரிக்காலேயே அவர் இருந்து அந்த தேசத்து ஜனங்களுக்காக அவர் இரவு நேரத்தில் ஜெபித்துட்டு இருக்கும்போது அந்த முழங்கால்லையே அவர் என்ன பண்ணார், அவரை ஜீவன் அவர் விட்டார். அடுத்த நாள் காலையில் அங்கே இருக்கிற இளைஞர்களெல்லாம் வந்து அவர் வீட்டுக்குள்ளே போய் பார்க்கும்போது தான் அவர் முழங்கால்லையே அப்படியே முட்டி போட்டுட்டு அவர் வந்து மரித்திருந்ததை அவங்க பார்த்தாங்களாம். அந்த ஆப்பிரிக்கா ஜனங்கள் என்ன தெரியுமா பண்ணாங்க, லிவிங்ஸ்டனோட இருதயத்தை வந்து இங்கே தான் வந்து அவரை வந்து இருதயம் இருக்கணும், ஏன்னா அவர் இருதயம் முழுக்க ஆப்பிரிக்காவில் தான் இருந்தது. சொந்த நாடு, வசதி வாய்ப்புகள், அவர் மனைவி பிள்ளைகள் எல்லாரையுமே அவர் விட்டுட்டு அவருடைய இருதயம் வந்து இந்த ஆப்பிரிக்காவில் இந்த மக்களுக்காக தான் இருந்தது. அதனால அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அவருடைய உடம்புல இருந்து இருதயத்தை மட்டும் அவர் இறந்ததுக்கு அப்புறம் எடுத்து அதை ஆப்பிரிக்கா தேசத்தில் அவங்க புதைத்தாங்க. இன்றும் அவருடைய இருதயம் அவங்க இருக்குது.
எப்படி வந்து அந்த ஜனங்களுக்காக அவர் வந்து உழைத்தாரு பாத்தீங்களா. அங்க அந்த ஆப்பிரிக்கால எழுப்புதல் வர்றதுக்கு ஆண்டவர் ஒரு மனிதனுடைய இருதயத்துல ஒரு ஆசையை விதைத்தாரு. நம்ம இருதயத்துல சில டைம் ஆண்டவருக்காக இந்த காரியத்தை செய்யணும்னு ஆசை வருது இல்ல. பைபிள்ல கூட ஒரு வசனம் இருக்கு, அந்த ஆசையை கொடுக்கறது அவரு தான், அதை செஞ்சு முடிக்கிற ஆற்றலையும் ஆண்டவர் தான் கொடுப்பாரு. டேவிட் லிவிங்ஸ்டனுக்கு மிஷினரியா போகணும்ன்ற ஆசை, ஆனா அந்த ஆசையை கொடுத்தது யாரு? ஆண்டவர். அதை கடைசியில ஆண்டவர் வந்து அந்த ஆசையை கூட அவர் என்ன பண்ணாரு, செஞ்சு முடிக்க அவரு வந்து உதவி செஞ்சாரு பாத்தீங்களா. ஸோ அந்த ஆசை நிமித்தம் ஒரு பெரிய எழுப்புதல் ஆப்பிரிக்காவுக்கு வந்தது, அந்த மக்களுக்கு கிடைச்சது. அதே போல இந்த நாட்கள்ல நம்ம தேசத்துக்கும் எழுப்புதல் வேணும்னா உங்களுடைய இருதயத்துல ஆண்டவர் கொடுத்துருக்க ஆசைகளை அவருக்காக நீங்க செய்ய முற்படும் போது ஒரு பெரிய எழுப்புதல் நம்மளுடைய தேசத்திலையும் சீக்கிரமா வரும்.